ராஜா நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு ஃபண்ட் தேவைப்பட்டாலும் அவங்க எனக்கு தான் கால் பண்ணுவாங்க சிஏஏ புது மிஷனை ஸ்டார்ட் பண்ணனாலும் முதல்ல என்கிட்ட தான் பெர்மிஷன் வாங்குவாங்க அது மட்டும் இல்ல பிரசிடென்ட் அவரோட பார்ட்டில யாருக்கெல்லாம் கிரிமினல்ஸ் கூட கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பினார்னா அவர் முதல்ல போன் எடுத்து டயல் பண்றது என்னோட நம்பரா தான் இருக்கும் யுஎஸ் ஏஜென்சிஸ் நடந்தது விடுவிப்பத்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இது ராணுவத்தோட தாக்குதலா இருக்குமோனு சந்தேகப்படுறாங்க ஆனா எந்த நாடோ மிடில் ஈஸ்ட்ல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட சிஏஏ கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் கேட்ல ஏதாவது சம்பந்தம் இருக்கா எனக்கு சரியா தெரியல மேம் ஓகே गाइस இப்ப டிஸ்கஷன் கான்செப்ட் எப்படி அழிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரா இருக்கிறதுனால எனக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கறவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னால எதுவும் சரியா சொல்ல முடியல மேம். ஏன்னா இந்த ஆட்டோபாட்ஸ் எல்லாம் அடிக்கடி காலேஜை கட் அடிச்சிட்டு போற பசங்க மாதிரி எஸ்கேப் ஆயிடுதுங்க. கோனலெனிக்ஸ் நீங்க இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் தானே? மேம், ஆனா மேம் என்ன மேம்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்துங்க. என்ன பத்த வயசான மாதிரியா இருக்கு? நோ மேம், எனக்கு சரியா தெரியல. இது என்னுடைய சிறந்த கண்டுபிடிப்பு ஐநாய். ஓடியோ ஓ இங்க பாருங்க லெனக்ஸ் வந்திருக்காரு ஏன் பேர் கியூ இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல இந்த மாதிரி அப்செட் ஆகிறது பார்த்ததே இல்ல ஓகே மிஸ் ஷார்லட் மேரிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஓட டைரக்டர் அவர் மூட் அவுட்ல இருக்காரு இன்னைக்கு யார் கூடயும் பேசறதா இல்ல ஏ என்னாச்சு அவர் மௌன விரதமா சொன்னா புரிஞ்சுக்கங்க அவர் இப்ப பேசுற நிலைமையில இல்ல ஆமாமா சரியா சொல்றாரு வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறார் ஐ எல்லார கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு பயங்கர கோபமா எங்க கிட்ட போய் சொல்லிட்டீங்க மனுஷங்களுக்கு எங்க கிரகத்தை பத்தி தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டத சொன்னாங்க அப்படி இருக்கும் போது இது எப்படி மனுஷங்க கிட்ட கிடைச்சது எங்களுக்கும் இத பத்தி ஒண்ணும் தெரியாது செக்டர் 7 க்குள்ள போறதுக்கு டைரக்டருக்கு மட்டும் தான் அனுமதி இருந்தது பேக்க கூட என்ன பேக் மிஸ் பர்க் இன் கிரீன் ஆஸ்ட்ரிச் மை காட் இந்த ரகசிய சிலருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த சிலர்ல ஒருத்தர் இங்க வந்திருக்காரு இப்ப நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த போறவர் நாசாவோட முதல் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் ஆஸ்ட்ரோநாட் டாக்டர் பர்ஸ் ஆல்ட்ரின் முதல் முறையா நிலவுக்கு போன ரெண்டு பேர்ல இவரும் ஒருத்தர் சார் ஹலோ இது ஆப்டிமஸ் பிரைம் ஒரு விண்வெளி வீரரா உங்களை சந்திச்சதுல எனக்கு பெருமையா இருக்கு எனக்கும் பெருமையா இருக்கு 1960ல் அமெரிக்கர்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் விண்வெளி போர் ஒன்னு நடந்தது நிலவுல மோதன விண்வெளி கப்பல எங்க விண்வெளி வீரர்கள் கண்டுபிடிச்சாங்க ஆனா அதுல யாருமே இல்ல இத பத்தின தகவல்கள் எல்லாமே ரகசியமா இருக்கணும்னு ஜனாதிபதி உத்தரவு போட்டார் நடந்த இந்த மிஷனை பத்தி நீங்க யார்கிட்டயோ எப்பவும் சொல்லக்கூடாது நிச்சயமா சார் நாசால இருந்த வெறும் 35 பேருக்கு மட்டும்தான் இந்த மிஷனை பத்தின தகவல் தெரியும் ரஷ்யர்கள் மனிதர்கள் இல்லாத விண்வெளி கப்பலை அனுப்புனாங்க நிச்சயமா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தாங்கி இந்த ஃபியூல் ராட் எடுத்துட்டு வந்திருக்கணும் ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூல் ராட் 1986ல் செர்னோபில்ல நடந்த அணு ஆயுத சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க நடத்தின 6 மிஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது ஏராளமான போட்டோஸும் சாம்பிள்ஸும் நாங்க எடுத்துட்டு வந்தோம் ஆனா நாங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மூன் ப்ரோக்ராமையும் நிறுத்திட்டோம் நீங்க கிராஷ் வால்ட்டை எப்ப சோதனை பண்ணீங்க அந்த ஷிப்போட பேர் ஆர்க் அது சைபர்ட்ரான்ல இருந்து தப்பிச்சதை நானே பார்த்தேன் அதுல இருந்த டெக்னாலஜியை வச்சு நாங்க யுத்தத்துல ஜெயிச்சிருப்போம் அதோட கேப்டனையும் காப்பாத்திருப்போம் அதோட கேப்டன் யார் மாவீரன் சென்டினல் பிரைம் அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவர் எனக்கு முன்னாடி ஆட்டோபாட்ஸுக்கு கமாண்டரா இருந்தவர் அது இருக்கிற இடத்த டிசெப்டிகான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சு ஆகணும் எங்க ஆட்டோபாட் ஸ்பேஸ் கிராஃப்டால அந்த இடத்துக்கு போக முடியும் அத நான் கண்டுபிடிக்கணும்னு வேண்டிக்கங்க ஹாய் நான் காலேஜ் ஸ்பென்சர் பக்கம் வந்திருக்கேன் வேலை கிடைச்சிருச்சா ஆபீஸ் நல்லா வேலை கிடைச்சிருச்சா சொல்லு கிடைச்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் லக்கி பண்ணினோம் தேங்க்ஸ் சொல்லி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாத வேற என்ன எதிர்பார்க்கறேன் வீட்டுக்கு வந்து சொல்றேன் ஆபீஸ் பெருசா இருக்கும்னு சொன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் நினைக்கல ஆமா ரொம்ப அழகா இருக்குல்ல அண்ட் அங்க வராரு பாத்தியா அவர் தான் என்னோட பாஸ் அப்படியா ஆமா சார் தில்லன் கோட் ஹேய் உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்லி உன்ன பத்தி நிறைய சொல்லிருக்கா உங்களை பத்தி உங்க ஆபீஸ் ரொம்ப அழகா இருக்கு சினிமால போற செட் மாதிரி இருக்கு தேங்க்யூ வெரி மச் ஆனா கொஞ்சம் ஒழுங்கும் கார்லி இங்க வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப மோசமா இருந்தது இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாட்டு வருது இந்த வருஷம் பெபிள் பீச்சுக்கு போய் அதோ அந்த ஸ்டாண்டுக்கு டிராஃபியை கொண்டு வர போறேன் ஏன் தெரியுமா இதோ நிக்கிறாளே இந்த பொண்ணு
இவன் சீக்ரெட் பேப்பர் மிஸ்டர் குட் நீங்க என்ன ஓவரா புகழ்றீங்க நான் என்னோட வேலையை மட்டும் தான் செஞ்சேன் ஓ நீ அதை விட ரொம்ப அதிகமாவே செஞ்சிருக்க மகாராணி இது கார்லியோட சில பேர் ஆமா மகாராணி அந்த பேருக்கு தகுதியானவங்க பிரிட்டிஷ் எம்பசில இருந்து இவளை கூட்டிட்டு வந்தப்ப என்ன சொன்னேன்னா ஒரு நாட்டை மேனேஜ் பண்றது ஈஸி காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை மேனேஜ் பண்றது கஷ்டம்னு இத பாத்தீங்களா 1939 டெலஹே 165 கேப்ரியல் ஒரு பிரெஞ்சு காரர் டிசைன் பண்ணது ஷேப்ப பாத்தீங்களா அசத்தல இல்ல அழகர் மயக்கத்து பெண்களை மனசுல வச்சுக்கிட்டு டிசைன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் வாங்க எங்க அப்பா கொஞ்சம் பணத்தையும் நிறைய கனவுகளையும் வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு யூஎஸ்லயே நாங்க தான் பெரிய அக்கவுண்டிங் ஃபார்ம் எங்க அப்பா இறந்ததும் இந்த வியாபாரத்தை நான் ஆரம்பிச்சேன் எதிர்காலத்துல முதலீடு செஞ்சு முதல்ல வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் இந்த கார்ஸ் கலெக்ட் பண்றது எனக்கு ஒரு விதமான ஹாபி நல்லாவே போஸ் கொடுத்துருக்கீங்க ஹோ அது உண்மையிலே மறக்க முடியாத நான் நான் இத பார்த்ததே இல்லையே ஆமா நான் பார்த்ததே இல்லையே உன் ஜீன்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு ஓ அதானே நினைச்சேன் பாத்தியா அவன் என்ன முறைக்கிறான் அவன் என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கான் நீ அவனுக்கு டாட்டா காட்டிட்டு இருக்கியா உனக்கு என்ன ஆச்சு அவரோட பாஸ் நம்ம சாப்பாட்டுக்கும் ரெண்டுக்கும் அவர் தான் பணம் தராரு ரைட் இப்ப அதுக்கு என்ன எனக்கு ஒண்ணு கோபம் இல்ல பொறாமை இல்ல ஆனா ஒரு விஷயம் நீ அவங்க கிட்ட வேலை செய்யறதுனால நானும் அவனுக்கு சல்யூட் அடிக்கணும் அவசியம் இல்ல கார்ல கே எதுவும் பேசல ஓ மை காட் நீ அவரை பார்த்து பொறாமை படுறியா பொறாமையா எதுக்கு நான் பொறாம பண்ண அவன் படத்துக்கா பவருக்கா அவன் அழகா அப்படி எதுவும் கிடையாது உள்ளங்கியாரு சார் நீ கோபப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்கு முதல்ல கார்ல ஏறியா சாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது சிரிக்கிறது எல்லாம் ஒரு விஷயம் அவ சிரிக்கிறதுக்கு நீங்க திரும்ப ஏன் இழிக்கிற பரு அதான் எனக்கு பத்திட்டு வருது நீ எப்பவும் நான் அவரை பார்த்து சிரிக்கவே மாட்டேன் அதான் நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே இசை மெதுவா இப்படி எல்லாம் காரை ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது என்ன கொஞ்சம் மைனர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சா போதும் பக்கவாயிடும் நீ வேலை இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான்னு கார்லி சொன்னா உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் ஆக்யூரேட்டா சிஸ்டம்ஸோட போர்டில் நான் இருக்கேன் நான் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் இது நமக்குள்ளே இருக்கேன் ஓகே அவளுக்கு நீனா உயிர் நீ கொடுத்து வச்சுவேன்